வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய இஜட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெனு அப்படிங்கிறத பற்றி, மெனு ட்ராப்டவுன் மெனு டிசைனிங் அப்படிங்கிற வீடியோவில் இதில் மெனுவை பற்றி ஸ்டடி பண்ணோம், ரைட் தானே? ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ண மெனு, ஓகேங்களா? இன்னொன்று ஃபார்ம் டிசைனிங் அப்படிங்கிற ஏரியாவை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நான் ஃபார்ம் ரன் பண்ணுறேன், ஓகேங்களா? இதில் வந்து ஃபார்ம் டிசைன் பண்ணோம், சரி தானே? ஸோ இதில் நான் ஃபார்ம் டிசைன் பண்ணும்போது இதில் வந்து நான் எனக்கு வந்து ட்ராப்டவுனில் காமிச்சேன். இங்கே வந்து பிஹெச்பி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸை காமிச்சேன். இப்போ நான் ட்ராப்டவுனில் இந்த லிஸ்டெல்லாம் காமிக்கும்போது எனக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேங்களா? அதாவது இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அதுக்கு மேலே எனக்கு வந்து இந்த ட்ராப்டவுன் வந்திருக்கு, கரெக்ட் தானே? பார்த்தீங்களா? அதாவது என்னென்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணலை, ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே தான் எனக்கு வந்திருக்கு, ஓகேவா? ஃபைன். ஸோ இங்கே நாம் என்ன பண்ணியிருக்கணும்னா ட்ராப்டவுன் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம், ரைட் தானே? இப்போ சப்போஸ் நான் இந்த மாதிரி ட்ராப்டவுன் டிசைன் பண்ணிட்டேன், இதுக்கு கீழே நான் ஏதாவது ஒரு பேஜையோ அதாவது ஒரு பேராகிராஃபையோ இமேஜோ கொடுத்தோன்னா இது மேபி அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்லவா? ஸோ அதை எப்படி நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃபை மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுடைய மெனு அப்படிங்கிற ஏரியாவுக்கு நம்ம போகிறோம், ஓகேங்களா? மெனு டிசைன் பண்ணிப்போம்ல, அங்கே போய் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த கண்டென்ட் மட்டும் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதாவது மெனுவுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மெனுவை வந்து பர்டிகுலராக ஒரு பாக்ஸில் நான் அசைன் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஏன்னா தொடர்ச்சி அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பின்னாடி நம்ம வரக்கூடிய லேஅவுட் டிசைனிங்லாம் அதை பற்றி நம்ம நல்லா டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதை ஒரு பாக்ஸுக்குள்ள நான் செட் பண்ணிக்கிறேன், அதாவது என்னுடைய மெனுவை மட்டும், அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிவிஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அதுக்கான பார்டர் வித் ஹைட் மட்டும் நான் அசைன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு பார்டர் 1 pixel சாலிட் ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? தென் ஹைட் வந்து ஒரு 60 pixel அந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இதை நம்ம வந்து ஜஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி மெனு ரன் பண்ணியிருக்கோம், ஓகேவா? 1 minute. ஆ, இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறோம்னா இதை வந்து ஒரு ரேப்பர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த மெனுவை என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு டிவிஷன் போட்டு வித்து ஹைட்டு இதெல்லாம் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், பார்டர் கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கோர்ஸ் கிராஸ் பண்ணுறேன், ஓகே? இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட ஓவர் லேப் ஆகிருக்கு. அது எப்படி ஓவர் லேப் ஆகிருக்கு அப்படிங்கிறத இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த பேராகிராஃப் மட்டும் டிசைனிங் கொடுக்குறேன். இந்த பேராகிராஃபில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் பிளாக் அப்படின்னு அசைன் பண்ணிடுறேன். டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட் அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக அது ஓவர்லாப் ஆனது தெரியுது, ஓகேங்களா? ரெண்டு டெக்ஸ்ட்டும் ஒன்றா மெர்ஜான மாதிரி நமக்கு வியூ ஆகுது, ரைட்டா? ஸோ இதை நான் எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய இங்கே பார்க்கும்போது கீழே உள்ளதை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, அதாவது டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற இன்புட்டோ எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் இது மேலே தான் காமிக்குது, கரெக்ட் தானே? ஸோ அது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இருக்கக்கூடிய ட்ராப்டவுனை இந்த ஏரியாவுக்கு மேலே அசைன் பண்ண போகிறோம், ஓகேவா? இந்த பேராகிராஃபுக்கு மேலே அசைன் பண்ண போகிறோம். ஸோ மேலே அசைன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னா, நான் இதை மேலே அசைன் பண்ணணும்னா இந்த ட்ராப்டவுனை பேராகிராஃபுக்கு மேலே கொண்டு வரணும். அப்போ என்ன மீனிங்னா பேராகிராஃபை இந்த ட்ராப்டவுனுக்கு பின்னாடி கொண்டு போகணும், அதான் அர்த்தம். அப்போ பின்னாடி கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஜெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இஜெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஓவர்லேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்படி நான் ஓவர்லேப் பண்ணணும்னா எனக்கு இங்கே இருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஞ்சம் ஃப்ரீடமாக மூவ் ஆகணும். அப்படி ஃப்ரீடமாக மூவ் ஆகுறதுக்காக இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியும் இது கூட நான் என்ன பண்ணுவேன்னா அப்ளை பண்ணுவேன். பொசிஷன் அப்சல்யூட், இதுக்கு பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. பொசிஷன் ஃபிக்ஸ்டுனா சில ஏரியாவில் வந்து வெப்சைட்டை வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது அதோட மெனு பார் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஓகேங்களா? மூவ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாம் வந்து பொசிஷன் அப்சல்யூட் எப்படி எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா முன்னாடி பின்னாடி கொண்டு போகிறதுக்கான அந்த எலமெண்ட்டுக்கு நாம் தேவையான ஃப்ரீடம் அப்ளை பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள்,
இப்போ வந்து பேராகிராஃப் அப்படிங்கிற எலமெண்ட்டை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா பின்னாடி கொண்டு போக போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட பொசிஷனை நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்சல்யூட் அப்படின்னு நான் அசைன் பண்ணிடுறேன். ஸோ அப்சல்யூட்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இஜெட் இன்டெக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் கால் பண்ண போகிறேன். ஸோ இஜெட் இன்டெக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு அசைன் பண்ணுறேன். மைனஸ் ஒன்னுங்கிறது அந்த எலமெண்ட் பின்னாடி போகிறது. பாருங்க இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கோர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா அது மேலே ஓவர்லேப் ஆகாமல் மேலே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஓவர்லேப் ஆகியிருந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சு, டிஃபால்ட்டாக இதுக்கு பக்கத்தில் இருந்த அந்த பேராகிராஃப் பின்னாடி போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ சப்போஸ் எனக்கு இந்த ட்ராப் டவுனுக்கு மேலே பேராகிராஃப் வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா சிம்பிளாக என்ன பண்ணலாம், இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸ் ஒன் அப்படிங்கிறத வந்து ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் பாருங்கள், இப்போ அந்த ட்ராப் டவுனுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஸோ அப்படி முன்னாடி பின்னாடி வர்றதுக்காக நம்ம அசைன் பண்ணுறதா இஜெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ எந்த எலமெண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அந்த எலமெண்ட்டை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான ஃப்ரீடம் தான் பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறத நான் இங்கே ரிமூவ் பண்ணி உங்கள்கிட்ட செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டியை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறேன். ஒன்லி இஜெட் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே போய் பாருங்கள் ஜஸ்ட் ஓவர்லாப் ஆகி தான் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னுங்கிறது முன்னாடி பின்னாடி போகிறதா, ஆனால் போக வைக்கிறதுக்கு அதுக்கு கூட உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் இஜெட் இண்டெக்ஸ் முன்னாடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எலமெண்ட்டை பின்னாடி கொண்டு போகணும். ஸோ அப்போ ட்ராப் டவுன் முன்னாடி வந்துடும். ஸோ அதுக்காக மைனஸ் ஒன்று அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா அழகாக இந்த ட்ராப் டவுன் என்னாயிருச்சு, அது மேலே முன்னாடி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் வந்து ப்ராப்ளம் வருது அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்னா இந்த இஜெட் இண்டெக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம். நன்றி நண்பர்களே.